ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து கேஷ் ரிசிப்ட் ஒன்று எப்படி நம்ம கொரல் ட்ரா மூலியமாக டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது A4க்கு டிசைன் பண்ண ஒரு கேஷ் ரிசிப்ட் தான் இதில் காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அடித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த கேஷ் ரிசிப்ட், ரைட்? இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து அதில் இதில் வந்து உங்களுக்கு கம்பெனியில் பேர்லாம் போட்டிருக்கும். இதில் அவங்களோட நேம்ஸ் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் கிளினிக் சென்டருக்கு செஞ்ச ஒரு சின்ன கேஷ் ரிசிப்ட் தான். இது ஒரு சாம்பிளுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது எங்கே இருக்குது, என்ன டேட், எல்லா விஷயமும், ரைட்? இப்போ இது வந்து நான் வந்து ஒரு A4க்கு வந்து ரெண்டு ஒரு A4க்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படின்னா A4ல பாதி வர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன், ரைட்? இப்போ A4ல வந்து பாதி, அப்போ A4க்கு ரெண்டு ஒரு A4 தாள், ஒரு தாளை போட்டு இதில் பார்த்தீங்கன்னா A4 ஒரு தாள், இதை வந்து நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் போட்டு இதில் வந்து ரெண்டாக நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தாளை போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டு போகலாம், ரைட்? ஒரு தாளில் ரெண்டு ரிசிப்ட் வர மாதிரி ஒரு பிரிண்டிங் வந்து வந்துக்கிட்டு இருக்கும், ரைட்? இது எப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுக்க போகிறேன். A4ல எடுத்துகிட்டு இதை வந்து நான் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிக்கிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு பீனா சென்டருக்கு வந்துடும். மேலே அந்த வீடு பி சென்டர் ஸ்க்ரீன் வரும். நான் வந்து இன்ச்சஸ் தாங்க எனக்கு ஃபேமிலியர். உங்களுக்கு வந்து மற்ற மில்லி மீட்டர் சென்டிமீட்டர்லாம் ஃபேமிலியர்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரூலரில் வந்து எனக்கு சைஸ் வந்து இன்ச்சஸ் தான் எனக்கு ஃபேமிலியர், ரைட்? அதனால் நான் இன்ச்சஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ச்சஸில் வந்துட்டு இப்போ இங்கே கொண்டாந்து நான் வந்து இதில் வந்து ரூலரை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் இப்படி வச்சோம்னா ஜீரோ இங்கே வந்துருச்சு. இங்கிட்ட கொண்டாந்து வச்சு நான் ஜீரோ இந்த பக்கட்டும் வச்சுக்கிறேன், ரைட்? சாரி, இப்போ இங்கிட்ட வச்சுட்டு இங்கிட்ட வச்சுக்கிறேன் இப்படி, ரைட்? இப்போ நான் வந்து இதில் என்ன சொல்ல போகிறேன்னா இங்கே நான் வந்து சீரோ முதல்ல வச்சுக்கோங்க, ரைட்? வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா எனக்கு வந்து இது இப்படி ஜூம் பண்ணால் அரை இன்ச், அரை இன்ச்சோட கொஞ்சம் குறை ஒரு இது வந்து அரை, இங்கே நான் வந்து கா இது வந்து கா இது, ரைட்? இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோம், இந்த இங்கே மாதிரி வச்சுக்கோம், வச்சுக்கிட்டு தான் நம்ம கிளேஸ், ரைட்? டிசைன் வந்து கொஞ்சம் எனக்கு இது வந்து அந்த வெட்டு படுற இடங்க, இது ரொம்ப முக்கியம் நம்ம வச்சுக்கிறதுக்கு, ரைட்? இந்த வெட்டு படுற இடம், அந்த தாள் வெட்டு படுற இடம் தான் அது, அதனால் வந்து கணக்காக வச்சுக்கணும் அப்படி, ரைட்? இப்போ இதே விஷயத்தை வந்து என்ன பண்ணணும், திரும்ப இங்கிட்ட வச்சுக்கணும். இங்கிட்ட வச்சுக்கிறேன்னா எனக்கு திரும்ப திரும்ப செஞ்சு வச்சுக்க தேவையில்லை. இங்கே நான் வந்து இப்படி ஒரு இது ஒன்று எடுத்துகிட்டு போய் எவ்வளோ இருக்குதோ சொல்லி அதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் இதை அப்படியே தூக்கி ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நேராக வருவார் கணக்காக வந்து பத்தலுங்க. இப்போ நீங்கள் கணக்கை தளர்த்து இப்போ இங்கே வந்து நீங்கள் அதை அண்டர்லைனை செட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் விஷயம். இதே விஷயத்தை வந்து கீழே மிடில்லையும் நீங்கள் செட் பண்ணிக்கிறணும். இதே அப்படியே திரும்ப பி எழுத்துட்டு போனீங்க, மிடில்னா இந்த இடம். ஏன்னா இங்கேனையும் நீங்கள் இந்த தாள் வந்து நீங்கள் மடிக்கிற நேரம் இந்த துண்டிலையும் வரணும், ரைட்? இங்கிட்டும் வரணும், இங்கிட்டும் வரணும். அப்போ இங்கே ஒன்று மாஜிடணும். அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க, ரைட்? இப்போ இங்கிட்டும் வரணும், இதை எடுத்து இப்படி இங்கிட்ட ஒன்று வச்சுக்கிறீங்க, ரைட்? இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தாளை வந்து பிரிச்சுக்கிறது. பிரிச்சினதுக்கப்புறம் இதை வந்து டிலீட் பண்ணுறோம். இதையும் டிலீட் பண்ணால் இப்படி வந்துடும், ரைட்? இப்போ இது வந்து A4க்கு ரெண்டு போடுறேன். அப்போ வந்து தாள் இங்கிட்ட பிரிப்படுது. அப்போ இங்கிட்டும் ஒரு மார்ஜின் வைக்கணும், இதே மார்ஜின் வைக்கணும் இந்த தாளில். இங்கிட்டும் இந்த தாள் இங்கிட்ட உள்ள மார்ஜின் இங்கிட்டும் வைக்கணும். வேணுங்க அவங்களுக்கு இது A4 தாள். இந்த A4 தாளில் மிடில் பாயிண்ட் இது தான். அப்போ மிடில் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் மார்ஜின் வருது, இங்கிட்டும் மார்ஜின் வருது, சென்டரில் தான் உங்களோட மேட்டர் வருது. அதே மாதிரி அடுத்த தாள் பார்த்தீங்கன்னா இதான் மிடில் பாயிண்ட். இந்த தாளில் இங்கிட்டும் வெட்டுப்படுது, இங்கிட்டும் வெட்டுப்படுது, ரைட்? இதுக்குள்ளே தான் மேட்டர் வரும். இதை நீங்கள் சரியாக பிரிக்கணும், பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸிங்க வேலையை செஞ்சுட்டு போகிறதுக்கு, ரைட்? இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலையும் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். தாள் இதையும் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம், வந்து ஒரு கால் இன்ச்சு அது மேலையும் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஒரு அரை இன்ச்சுக்கு வர்ற மாதிரி இங்கே வர்ற மாதிரி தான் செஞ்சுருக்கோம், இவ்வளோ தான் விஷயம். இதுக்கு மேலேயும் அதே மேஜினில் கொடுத்துருக்கோம். இதே கீழே வரணும்னா இதே மாதிரி ஒன்று போட்டு கீழே இந்த மாதிரி ஒன்று போட்டு இதே மாதிரி சும்மா ஒன்று போடுங்க. போட்டு ஒரு அளவு மட்டும்தான் தேவை. இதே அப்படியே கொண்டாந்து கீழே அப்படி வச்சிங்கன்னா கீழே அதே மாதிரி கொண்டாந்து இழுத்தீங்கன்னா கீழேயும் வரும். அவ்வளோதான் வேலை, கரெக்ட்? அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே நீங்கள் வேலையை செஞ்சுட்டு போக தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன மெடிக்கல் சென்டர் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க, இதில் போய்ட்டு இந்த மாதிரி நான் இதை எடுக்கிறேன். இதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து இதை செஞ்சதை வந்து நான் இதை எப்படி போடுறதுன்றத சொல்லித்தரேன். அதை இதை எடுத்து மெடிக்கல் சென்டர், ரைட்? இதை நான் தூக்கி இப்படி போடுறேன். பார்த்தீங்கன்னா கணக்காக வந்துச்சு, ரைட்? இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டைப் பண்ணுறதுக்குலாம் இப்போ டைப் பண்ண போனால் லேட் ஆகும், அதனால தான் நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். பார்த்த வந்து இந்த சைஸ்
இப்போ நம்பர், இப்போ நம்பரையும் வந்து கொஞ்சம் மேலே போடணும். ரைட், நான் வந்து கொஞ்சம் போட்டேன் நம்பர். ரைட், இது கொஞ்சம் குறைச்சிட்டு இப்படி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு கொஞ்சம் நம்பரை போடுறது, கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ்னு வச்சுட்டு நம்பருங்களை வந்து போட்டுக்கலாம். ரைட், அவ்வளோதான். அடுத்த வந்து இந்த ரோட்ஸ் அதுகளை கொண்டு வந்து எங்கே இருக்குதுன்றத போடுவோம். போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் வந்து அந்த இதை வரையணும். வரைகிற நேரம் இதை இப்படி போட்டு இங்கே ஒரு இது. ரைட், இதே ஒரு காப்பியை அப்படி இழுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கிட்டு மாற்றணும். மாற்றுற நேரம் வந்து நீங்கள் ரொட்டேட், இது அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடுவார். இதை கொண்டு இப்படி வச்சுன்னு நேரம் வந்துடும். இதை இதையும் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் ஜி அடித்தா குரூப் ஆயிரும். கண்ட்ரோல் ஜி அடிச்சிங்கன்னா குரூப் ஆயிடுவார். ரைட், இப்படி வச்சிடணும். இதுதான் ஒரு மெடிக்கல்ஸ் கிளினிக்கில் வந்து செய்கிறது. இவ்வளோ தான் விஷயம். ரைட், இது சிம்பிளுங்க. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொரோட்டோ லேஸு. ரைட், இப்போ இதை குரூப் பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜின்னு என்ன குரூப்னா என்னென்னா, இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறதுக்கு சொல்கிறது தான் குரூப். அங்கிட்ட கொண்டு போனாலும் அது குரூப் ஆகி தான் இருக்கும். ரைட், ரைட். இப்போ இந்த ஃபாண்ட் வந்து நான் ஏரியாவில் வந்து 14 கொடுத்துருக்கேன் இதுக்கு. இதுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டில் வந்து உங்களுக்கு இது இது வந்து இந்த ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுறேன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இதெல்லாம் பெரிய தேட வேண்டிய விஷயம்லாம் இல்லை. கூகுளில் நல்ல ஃபாண்ட். இப்போ அடுத்து வந்து கேஷ் ரிசிப்ட், இப்போ டேட் கொடுத்துருக்கேன். டேட்டை என்ன கொண்டு வந்து போட்டுக்கிறேன். வேணா நீங்கள் எழுதுறேன்னா எழுதிக்கு நான் டேட்னு சொல்லி. இப்போ எடுத்து எடுத்து எழுத போனால் எனக்கு லேட் ஆகும். இந்த டியூட்டோரியல் வந்து பெரிய லென்த்துக்கு போகும், அதனால தான் எழுதுறதில்ல. இப்போ டேட்னு கொடுத்து டேட்டை வந்து ஒரு 12 கொடுத்தீங்கன்னா நல்லா கணக்கு கணக்காது. டேட் ஒன்று வர்ற மாதிரி எழுதிக்கிங்கன்னா போதும், கூட பெருசாலாம் எழுத தேவையில்லை. இது வந்து ஒரு 12 கொடுத்தீங்கன்னாவும் நல்லா நான் சொல்கிறேன். 12 கொடுத்தீங்கன்னா அந்த 12 கொடுத்தா நல்லா போடும். கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் வேணும்னா நான் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா. இதை கொஞ்சம் இங்கே கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சரி, இப்படி தான் இருக்குது. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 14 கொடுத்துருங்க, 12 கொடுத்தா பரவாயில். பார்த்து கேஷ் ரிசிப்ட் இதையும் வந்து இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிறது இதை எப்படி போடுறதுன்ற சொல்லித்தரேன். இதை ஏரியாவில் எழுதிக்கலாம், ஏரியாவில் தான் ஃபோன்ட்டு. ரைட், இதையும் வந்து என்ன பண்ணணும்னா, இதை எழுதிட்டு சும்மா நார்மலாக தான் இருக்கும். எழுதினதுக்கப்புறம் இதை அண்டர்லைன் பண்ணுறது, இந்த பார்த்திங்கன்னா இந்த போல்ட் பண்ணியாச்சு, இது போல்ட் இல்லாமல் தான் வரும். போல்ட் பண்ணி அண்டர்லைன் கொடுங்க. அப்போ இந்த மாதிரி அண்டர்லைன் வரும். ரைட், ஓகே. அடுத்தது வந்து அதே மாதிரி தான், இந்த முதல்ல நான் டேட் எழுதின மாதிரியே தான். இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன், கோணாத இப்படி போடுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் எழுதிட்டு போகிறது தான் இருக்குது. நான் அதை எழுதிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், அடுத்த விஷயம் நான் ஒரு சைஸஸ்கெலாம் வந்து உங்களுக்கு எப்படின்றது சொல்லியிருந்தேன். ரைட், அடுத்து இது இதை அப்படியே நான் எடுத்து இதை அப்படியே காப்பி எடுத்துகிட்டு, ஏன்னா இப்போ இதெல்லாம் டைப் பண்ண போயிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு லேட்டாகவும் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் வந்து போர் ஆயிரும். அதனால தான் நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். இப்போ லேஸாக இருக்குது. ரைட், இவ்வளோ தான் வேலை. இவ்வளோ தான் வேலை எனக்கு. இவ்வளோ தான் வேலை முடிஞ்சு நம்ம விட்டு எல்லாம் வந்துருச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது அப்படியே நான் எடுத்துக்கிட்டு போடுறேன். போட்டு இதை நான் வந்து இப்படி காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு மேலே அப்படி வைக்கிறேன். இன்னொரு காப்பி பண்ணி வைக்கிறேன். இதை அப்படி எடுத்து கீழே ஒன்று வைக்கிறேன். ரைட், காப்பி. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இவ்வளோ தான் உங்கள்கிட்ட விஷயம். இப்போ நான் கீழே ஒரு விஷயம் ஒன்று அட் ஆகலை, அதனால தாங்க நான் நமக்கு வந்து அட் ஆகலை. இந்த லைன், இந்த லைனை கொண்டு வந்து கீழே அப்படி போடுறேன். ரைட், ஓகே. அவ்வளோ தான் வேலை. வேலை முடிஞ்சு ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவ்வளோ தான் வேலை. வேலை முடிஞ்சு இப்போ நான் வந்து இங்கே கொஞ்சம் அவங்ககிட்ட போயிருந்துச்சுன்னா இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறேன். என்னங்கிட்டு ஆஃப்செட்டில் வெட்டுப்படமே
குறைக்காட்டியும் பரவாயில்ல, அது பிரிண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வெட்டுப்படும், அது பிரச்சனை இல்லை. ரைட், ஆஃப்செட்டில் கொஞ்சம் குறைச்சிடுறேன். ரைட், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு எழுத தேவையில்லை, இது கீழே வந்து இதை எழுதியாச்சு. இந்த டாட் டாட் டாட்னு நீங்களே லைனை வச்சு டாட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அப்படி டாட் விழுகும், உங்களுக்கு தெரியும் தானே டாட் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி அதை விளங்கப்படுத்த தேவையில்லை. இது ட்ராக், இதே எல்லாம் 12 நான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், போல்ட் கொடுக்குறேன். போல்ட் கொடுத்தா போல்ட் ஆகும். ரைட், இன் ட்ராக்ஸ் இன்வெகேஷன் எல்லா ஃபீஸ் என்னென்ன டோட்டல் ஃபீ எல்லாம் வந்து இது டைப் பண்ணுறது தான் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ டபுள் லைனாக எப்படி தெரியும் தானே உங்களுக்கு, ஒரு லைன் ஒன்று கொடுத்துட்டு லைன் எங்கே தெரிக்கிறது, இந்த லைன் வந்து சிலவங்களுக்கு அதுவும் அது வந்து இந்த இருக்குது லைன், இந்த லைன் எடுத்துகிட்டு இதை பிடிச்சி ஷிஃப்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நேராக வந்துடும். இப்படி ஒரு லைன் ஒன்று கொடுத்துட்டு இல்லை உங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கொடுத்தா அந்த மாதிரி வரும். இதில் இன்னொரு கீழே ஒரு காப்பியை எடுத்துக்கணும்னா இப்படி ஒரு காப்பியை எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு காப்பி வந்துடும். அவ்வளோதான் விஷயம், அதுதான் விஷயம் கூட சொன்னீங்க. அப்போ இது வந்து ஃபுல் டோட்டலுக்காக 2 கொடுத்துருக்கேன், மற்றதுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும். ரைட், அடுத்தவங்க நான் சிக்னேச்சர், டாக்டர்கிட்ட பேர், எம்பிபிஎஸ்ன்னு சொல்லி சும்மா கொடுத்துருக்கேன், ஒரு சும்மா நம்பர் கொடுத்துருக்கேன். ரைட், அவ்வளோதான் விஷயம். ரைட், இது வந்து A4 செஞ்ச ஒரு சாம்பிள் ரிசீப்ட்ங்க. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இதை மற்றது கொடுக்குறதா இருந்தால் அங்கிட்ட எடுக்கிறதா இருந்தால் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி இப்படி 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 ஒரு இழுங்க, எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டா நேராக வரும். நேராக வந்து கணக்காக இந்த மூலையில் தள்ளினீங்கன்னா, தள்ளிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காப்பியும் வந்துடும். இவ்வளோ தான் வேலை, இதே மாதிரி உங்களுக்கு இங்கிட்ட ஒரு காப்பியும் வந்துடும். அவ்வளோதான், இங்கிட்ட கொஞ்சம் இழுபட்டுருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த இது மாதிரி வரலைன்னா திரும்ப இதை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு அங்கிட்ட தள்ளுங்க. கொஞ்சம் ஒருத்தர் தான் அங்கே செய்ய இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உங்களோட கீபோர்டில் வந்து எரோ இருக்கு தானே, எரோ கீஸ் இருக்கு தானே, ரைட் எரோ லெஃப்ட் எரோ அதுகளை பயன்படுத்தி கொஞ்சம் இப்படி தள்ளினீங்கன்னா கணக்காக அப்படி செட் ஆகிடுவார். இவ்வளோ தான் விஷயம், இதுக்கெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும். இந்த மாதிரி ரிசீப்டெல்லாம் டிசைன் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் A4 டபுள் சைஸில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பாதியாக வெட்டிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் ரிசீப்டை வந்து. அப்போ நீங்கள் இந்த ரிசீப்டை வந்து நீங்கள் A4 நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ரைட், இதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுற நேரமும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். ரைட், இதை நீங்கள் செஞ்சுட்டு போனாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பீங்க கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.